முடியுமாடா? ஐஸ் நான் உங்கள் இன்றைக்கி அந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபுரம் எம்பி ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தர போகிறாங்க. அது எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ஈஸியான ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லிமிட்டடான பீப்புளுக்கு மட்டும்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்லுதேன். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெடிம் கோடை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்க முடியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அங்கே வந்து லிங்காக கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடிம் கோட் நேற்று பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. நேற்று என்னால் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெடிம் கோட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டர் கிளாஸோட ஃபைனல்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெடிம் கோட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எந்த சேனலில் ப்ரோ கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கயன் கேமிங், டூ சைடு கேமர், தேசி கேமர், இந்த மூணு சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடணும். இன்றைக்கி ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா 1:30 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ 1:30 ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா லைவ் பாருங்கள். லைவ் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடை வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெடிம் கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. லைவ் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிம் கோடை தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ரெடிம் கோட், அண்ட் ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு ரெடிம் கோட் வந்து பார்த்திங்கன்னா தந்துடுவாங்க, ஓகேங்களா? ரெடிம் கோட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் மறக்காம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவேன். ஆனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா வேணும். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெடிம் கோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுலாம். ஏன் ஃபாஸ்ட்டாக போட சொல்லுதேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ரெடிம் கோடை வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. 30,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போடணும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுதேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்க்கும், ஓகேங்களா? லைவுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ரிவார்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் போய் எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அடிச்சு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்லேயுமே பார்த்திங்கன்னா இப்படி ரீசெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும்ல, ரீசெண்ட் அந்த சைடு பட்டன் நமக்குலாம் என்னென்ன ஆப்லாம் ரீசெண்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். இது நிறைய ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது ஃபோனில் நிறைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்த உடனே நீங்கள் அந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா அதட்டு எஃப்எஃப் ரிவார்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அண்ட் கூகுளையும் சரி, கூகுளில் யூடியூபும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோட் வரும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ண வேண்டியது ரொம்பவே ஈஸியான ஒரு ட்ரிக்கு. இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த ரெடிம் கோட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அப்படி எல்லாரையாலையும் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுதான், ஓகேங்களா? இப்போவே பார்த்திங்கன்னா வீடியோ ரெடி பண்ணிட்டு உடனே வந்து மூணு ரெடிம் கொடுக்கும் என்னால் போட முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஒரே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரம் கழிச்சு கழிச்சு அந்த ரெடிம் கோட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இதையும் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கேன். ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெடிம் கோட் அப்படி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா பின் பண்ணி வைக்கேன். எல்லோரும் பார்த்திங்கன்னா மறக்காமல் எடுத்துருங்க, ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட கோபுரம் எம்பி பாட்டி எப்போ ரிட்டன் வரும் ரிட்டன் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க. டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ரெடிம் கோட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.